இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல் உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. உதவிக்கரம் ஆன்லைன் சேனல்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது மாற்றுத்திறனாளிகளுக்காக ஸ்பெஷல் சேனலுங்க. இதை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மத்தவங்கள தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம உதவிக்கரம் சேனலை வந்து தொடர்ந்து ரெகுலராக பார்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் நிறைய பேர் அனுப்புகிறீங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்கன்னு என்ன சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இந்த உதவிக்கரம் டிவிலேயே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா தான் மற்றவங்களும் அதை தன்னுடைய கருத்துக்களை பரிமாற முடியும். வேறு வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது. அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு வீடியோ எடுத்து அதில் பேசி நீங்கள் அதை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்கன்னா நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து உதவிக்கரம் டிவி மூலம் உலகிற்கு கொண்டு வருவோம். அதாவது அது சம்மந்தப்பட்டவருடைய கவனத்திற்கு அது சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தில் தான் நம்ம வந்து இந்த உதவிக்கரம் டிவியில் வந்து மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனைகளை பற்றி அவங்களே, அதாவது அவங்களே வந்து அவர் என்ன பிரச்சனைகள் நேருகின்றன என்பதை பற்றி விளக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் அவற்றில் உடனடியாக கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 2 மாத காலத்திற்கு முன்பாக இதே உதவிக்கரம் டிவியில் வந்து இந்த ஒரு மாற்றுத்திறனாளி மகாதேவன் என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வந்து 2 கைகளும் 2 கால்களும் பாதிக்கப்பட்டு அவர் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன். அவருக்கு வந்து அடையாள அட்டையை வாங்குவதில் சில பிரச்சனைகள் பற்றி அவரையெல்லாம் தெரிவித்தார். அதை பற்றி நம்ம உதவிக்கரம் டிவியில் அதை பேசினேன். இப்போது அவர் என்ன தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, சார் நான் எவ்வளோ வருஷம் வந்து இந்த இதுக்காக போராடினேன், ஆனால் அவங்க உதவிக்கரம் டிவியில் வந்ததுக்கப்புறம் அந்த மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த அலுவலகத்திலே வந்து அவங்க என்னை வரவழைத்து உடனடியாக என்னுடைய அடையாள அட்டை, அது இணைக்கிற இந்த கார்டு, யூடிஐடி கார்டு எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாங்க சார், ரொம்ப நன்றின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அதாவது அதுவும் உதவிக்கரம் டிவிலேயே போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அதாவது நம்ம சைலண்டாக பண்ணுற ஒரு வேலைகள் மாற்றுத்திறனாளிகள் கவனத்திற்கும் மாற்றுத்திறனாளிகள் துறைக்கும் இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் இது செல்லும். ஆகவே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை எங்களிடம் தெரிவிங்கள். இப்போது சமீபத்தில் வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்துக்கு ஒரு நேரில் சென்று அங்கே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து நம்பிக்கையூட்டும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் நல்ல பல வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். அதில் வந்து ஒரு சொன்னது ஒரு ஒரு வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்தது. அதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டுகிறேன். அவர் என்ன சொன்னோம்னா, ஸ்கூட்டர் கொடுத்தோம், கருவிகள் கொடுத்தோம் என்று மட்டும் சொல்லாமல் நம்பிக்கையும் கொடுத்தோம் என்று சொல்லும் அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள் துறை செயல்பட வேண்டும், அவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்தினை மேற்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் துறை இனி விரைந்து செயல்படும் என்று நம்புகிறேன். இப்போது இவர் வந்து சிஎம் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் துறையமாக தான் சொல்லியிருக்காரு. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் வந்து அனைத்து துறை எல்லா விதமான துறைகளிலும் இந்த நம்ம சிஎம்னுடைய திங்கிங் அவருடைய பாலிசி வந்து பெர்குலேட் ஆகும், டவுன் த லைன் அது போகணும். ஸோ அதற்கு வழி என்னென்னா, ஒவ்வொரு துறையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர், அதை வந்து அதாவது ஒரு நோடல் ஆஃபீஸர் அவர்களை நியமித்து அந்த துறையில் ஏற்படும் பிரச்சனைகளை வந்து அந்த நோடல் ஆஃபீஸர் வந்து ஸ்டேட் கமிஷனர் ஆஃபீஸோட கோஆர்டினேட் பண்ணி அவருடைய ரிப்போர்ட்டை கொடுத்தால் இது வந்து ஒரு டவுன் த லைன் வந்து இந்த இந்த துறையினுடைய நடவடிக்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு சென்றடையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆகவே இதை உடனடியாக நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அருங்காட்சியகம்லாம் திறந்துருக்கீங்க. ஸோ வெல் அண்ட் குட். ஸோ என்னுடைய ஒரு கருத்து என்னென்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த வாரிய கூட்டம் நடக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒவ்வொரு அதாவது இந்த வாரிய கூட்டம் எப்போதெல்லாம் நடக்கிறதோ அதை வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் நடத்தணும். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்த வாரிய கூட்டத்தை நடத்தி அந்த வாரிய கூட்டத்திற்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆஃபீஸ் அவங்களுடைய இது, அப்புறம் வந்து அந்த அந்தந்த அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இது வந்து ஒரு ஸ்டேட் லெவல், அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், அப்புறம் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் இவர்களெல்லாம் வந்து அந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள் தன்னுடைய குறைகளை இப்போ வந்து சிஎம் வந்து பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறை கேட்கும் ஒரு முகாம்லாம் நடத்தி பல்வேறு வகையான பொதுமக்கள் வந்து அவருடைய குறைகளை நேருக்காக, அதாவது சிஎம்முக்கு வந்து நேராக வந்து கேட்கும் அளவிற்கு அதை செஞ்சு உடனே அதை தீர்த்து வைத்தார்கள். அப்புறம் வந்து பல இடங்களில் வந்து ஒரு பெரிய உண்டியல் வச்சார், பெரிய பெட்டி மரப்பெட்டி வைத்து அதில் வந்து அவனுடைய குறைகள் வேண்டுகோள்களை அதில் போட செய்தார். அதுக்காக ஒரு ஒரு செக்ஷனையே ஓப்பன் பண்ணி அந்த குறைகளை உடனடியாக நிவர்த்தும் வகையில் நடவடிக்கை எடுத்தார். இதெல்லாம் ஒரு புதுமையான நல்ல புரட்சியான திட்டங்கள். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து நம்ம சிஎம் விசிட் பண்ணுற பொழுது அங்கே இதுபோல் ஒரு பெட்டியை போட்டு அவர் கூட்டத்தில் அந்த பெட்டியில் வந்து அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வேண்டுகோள்களை, பர்சனல் வேண்டுகோள், பொது வேண்டுகோள் வந்து அதுக்கு சங்கங்கள்லாம் பண்ணுது. பர்சனல் பிரச்சனைகளுக்கு பாருங்கள், அதை தீர்ப்பது என்பது கடினம். அதாவது என்ன, போலீஸில் நிறைய அராஜகம் நடக்குது, மாற்றுத்திறனாளி கூட்டு போய் அடிக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நிறைய வாக்குவாதம், நில அபகரிப்பு, அப்புறம் வந்து இதுபோல் பாலியல் வன்கொடுமை, இதுபோல் பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அந்த வலிமையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து போலீஸில் வந்து அவனால் ஈடு கொடுக்க முடியல, போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டம் போகிறாங்க. அதாவது ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மாற்றுத்திறனாளிகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி செல்லக்கூடாது என்று ஊனமுற்றோர் உரிமை சட்டத்திலையும் போலீஸ் சட்டத்திலையும் இருக்குது. அதனால் அதெல்லாம் மீறுறாங்க. அதெல்லாம் எப்படி முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து செல்வது? அதனால் இது போல் நீங்கள் வந்து ஒரு பெட்டி போட்டு அதை செஞ்சீங்கன்னா கடைக்கோடி தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளும் நம்முடைய துறையின் பயன்களை அடையும்படி செய்ய முடியும் என்பதே எனது கருத்தாகும். அதனால் இதை உடனடியாக நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அடுத்து வந்து நான் அதே போல் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை பற்றி பேச போகிறேன். மாற்றுத்திறனாளிக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் பகுதி பக்கத்தில் வாலாஜாபாத் என்கின்ற ஒரு கிராமத்தில் அங்கே வசிக்கிறாங்க, ஒரு சின்ன கிராமத்தில் வசிக்கிறாரு. அவர் வந்து ஒரு 2 கால்களும் குணமுற்ற மாற்றுத்திறனாளி. அவர் பேர் வந்து விஜயராகவன் பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை நம்ம வந்து வீடியோவில் கேட்போம். அவருக்கு வந்து பிரச்சனை ஏன்னா, காஞ்சிபுரம் சென்ற பொழுது நான் அவருடைய வீட்டுக்கே நேராக போயிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மாநில சங்கத்துடன் தொடர்பு கொண்ட மாற்றுத்திறனாளி, பல மாற்றுத்திறனாளிகள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த பாருங்கள், இப்போ அவருக்கே வந்து அதாவது அவர் வந்து மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணது போக இப்போ அவருடைய ஹெல்ப்புக்கே வந்து நம்ம மாநில சங்கத்தை நாட வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நான் அவர் வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, நான் கோபிநாத் அவர்கள், அப்புறம் நம்ம நந்தகுமார் அவர்கள், தீபக்குமார் குப்தா அவர்கள், ராமாபுரம் இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு ஒரு டீ பிரேக், இது வந்து வீட்டில் வந்து டீ ஒரு மீட்டிங் போயிருந்தோம், எல்லாம் வீட்டில் வந்து டீ சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு வேண்டுகோள் எடுத்தார். ஸோ So, our meeting is a prayer ramp. The ramp is a car, the ramp. I wheelchair and the car and the aircraft. We did what to do at the Wasapaka together, I knew rap porter. Mika, I mean, we take away the regular. Although Pata Paditaro, the Nasal Tori Patti, Jabri and the Abara Patare. So, Paramishlo and Kanjipuram, Kalati Kalati Sapra, they fly away and they wheatla somewhere in the Alsor. So Nasavit really save our girl or a Kalai or tea at the Tarina Suya Toil Segal by curriculum hill. Kanjipuram Chandal, Kalati Praikalam and this Sultan Paramari Hill. So on the Kanjipuram there, or a level வந்து self-driving car ஓட்டுறாரு அதாவது கார் வந்து அவருக்கு ஏற்றபடி வடிவமைச்சிருக்காரு மூன்று சக்கர வாகனம் அதாவது நாலு பின்பக்கம் வந்து ரெண்டு வீல் பொருத்தப்பட்ட ஒரு கையால் இயக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்காரு அதெல்லாம் ஏறு வகையில் அவர் வந்து டிராப் போட்டுருக்காரு இப்போ அவருடைய இப்போ நீங்க எல்லாம் போட்டோலாம் பார்க்க போறீங்க காமிச்சிருக்காரு வாட்ஸ்அப்ல அவர் பேசுறாரு அவர் வந்து வெளியில எங்கேயோ போற பொழுது யாரோ ஒருவர் வந்து அந்த ரேம்பெல்லாம் இடிச்சு போட்டாங்க இந்த ரேம்பெல்லாம் வந்து இவ்வளோ கடையோ கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக இருக்குது அந்த ரேம்ப் போட்ட ரேம்ப் யாரோ ஒருவர் வந்து அது முன்விரோதமாக இல்லை ஒரு மாற்றுத்திறனாளி இவ்வளவு வாழ்ந்து இவ்வளவு சீரும் சிறப்பமாக வாழ்ந்து வருகிறாரே என்கின்ற ஒரு அசூயா தெரியவில்லை அவரை வந்து வீட்டில் அவங்க அவரும் ஒரு ஒய்ஃபு எல்லாம் இல்லாத பொழுது இவங்க அதெல்லாம் பண்ணாங்க வாசலில் இருக்கிற ரேம்பெல்லாம் ஒரு புல்டோசரை கொண்டு இடிச்சுட்டு போயிட்டாங்க இவர் வீட்டுக்கு போகிறப்போ அந்த புல்டோசராக அங்கேயே இருந்தது ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் புல்டோசர் டிரைவர்கிட்ட போய் கேட்டபொழுது அவர் சொன்னார் இந்த பஞ்சாயத்து தலைவர் தான் என்ன இடிக்க செய்தார் அப்படின்னாரு இப்போ உதவிக்காரன் கேட்கும் கேள்வி என்னென்னா அவ்வளவு வீடுகள் இருக்கும் பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி என்றால் ஏன் ஒரு கேவலப்படுத்தும் அளவிற்கு ஒரு மாற்றுத்திறனாளி என்றால் அவர்களுக்காக யாருமே குரல் கொடுக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு மமதையில் அந்த பஞ்சாயத்தில் அவர் எந்த கட்சின்னு எனக்கு தெரியாதுங்க அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்பேற்பட்ட மனநிலை கொண்ட பஞ்சாயத்து தலைவர் உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அதே போல் அந்த பஞ்சாயத்து தலைவரை கொண்டு அந்த பில்டோசர் இடிச்சிருக்காங்க இல்லையா அந்த பில்டோசரை கொண்டு அவருடைய வீட்டை இடிச்சிருக்காங்க இல்லையா அந்த டிரைவரை வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணாலும் முதல்ல அந்த புல்டோசரை சீஸ் பண்ணணும் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்தால்தான் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் செயல்படுவோம் என்று முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மாற்றுத்திறனாளிக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உதவிக்காரம் கோருகிறது இப்போ வாங்க அந்த விஜயராவன் என்கிற மாற்றத்தினால என்ன பேசியிருக்காரு அந்த போட்டோ அவரால் இடிக்க அதாவது அந்த பஞ்சாயத்து அலுவலர்களால் இடிக்கப்பட்ட அந்த வீடு அதாவது கண்டிஷன்லாம் பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நம்ம அந்த நிகழ்ச்சிக்குள்ளே அந்த போட்டோக்குள்ளே போவோம் வணக்கம் என் பெயர் ஜி விஜயராகவன் நான் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் ஐயன்பேட்டை கிராமத்தில் வடக்கு தெருவில் நம்பர் 61ல் நிரந்தரமாக வசித்து வருகிறேன் நான் கால் சிறுவயதில் போலியோவால் பாதிக்கப்பட்ட கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி நேற்று 6/6/2022 அன்று காலை சுமார் ஒரு 11 மணி அளவில் என் வீட்டுக்கு முன்புறம் சாலையிலிருந்து என் வீட்டுக்கு செல்லும் வழியில் என் வீட்டுக்கு முன்பகுதியில் நான் மாற்றுத்திறனாளியாக உள்ளதால் என்னோட ஸ்கூட்டர் சைடு வீல் பொருத்திய 3 சக்கர ஸ்கூட்டரும் கார் மாருதி ஆம்னி ஹேண்ட் கிளட்ச் மாடிஃபை செய்து வைத்துள்ளேன். நான் டிப்ளமோ சிவில் படித்து நெசவு டெக்ஸ்டைல் தொழில் செய்து நானும் என் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறேன். நான் என் சொந்த வீட்டில் வசித்து வருகிறேன். என்னுடைய வீட்டிற்கு உள்ளே செல்வதற்கு சாலையிலிருந்து செல்வதற்கு இணைப்பு பாதை ரேம் 12 வருடங்களுக்கு முன்னாடி அமைத்து அந்த ரேமை பயன்படுத்தி வந்துள்ளேன். நேற்று திடீரென ஜேசிபி எந்திரம் கொண்டு மர்ம நபர்களும் நான் வீட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் உடைத்து உள்ளார்கள். நான் பிறகு வந்தபோது ஜேசிபி டிரைவரை கேட்டதற்கு பஞ்சாயத்தில் எடுக்க சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள். என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை கேட்காமலும் நான் ஆள் இல்லாத சமயத்திலும் பஞ்சாயத்து சார்பாக செய்த இந்த அநாகரீக செயலையும் அராஜக போக்கையும் வன்மையாக கண்டித்து மாண்புமிகு முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞராம் டாக்டர் கலைஞர் என் தந்தையை விட வயதில் மூத்தவர், அவருடைய பெயரை சொல்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன். கருணாநிதி ஐயா தமிழருக்காக வாய்ந்த தமிழர், அவருடைய புதல்வராம் தளபதி ஐயா அவர்கள் இந்த அராஜக போக்கையும் வன்முறை சம்பவத்தையும் கண்டித்து எனக்கு ஒரு தக்க என்னுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் பணிவன்படும் செல்ஃபோன் பண்ணுறாங்க. சார், இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியை எப்போ சார் நீங்கள் தொடங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நேருக்கு நேர் நிகழ்ச்சி தொடங்கி ஒரு மாத காலம் ஆகிவிட்டது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பண்ணிட்டுருக்கோம். இதற்கு முன்பாக கொரோனா காலத்தில் அதை நிறுத்தி வச்சுருந்தோம். அதற்கு முன்பாக ஒரு 15 ஆண்டு காலம் தொடர்ந்து நம்ம நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நடத்தி பல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள்லாம் செஞ்சோம். ஸோ இந்த சனிக்கிழமை இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஜானகி பள்ளி வளாகத்தில் ஒரு 300க்கும் மேற்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டாங்க. அவர்கள் அனைவருக்கும் அபயம் அறக்கட்டளையினுடைய நிர்வாகி திரு முருகன் அவர்களும் கலாம் உதவுக்கரங்களுடைய நிர்வாகி திரு ஜான்சன் அவர்களும் கலந்து கொண்டு அவருடைய அறக்கட்டளைகள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 5 கிலோ அரிசி வழங்கினார்கள். ஸோ இந்த நிகழ்ச்சியில் அன்பரசன் சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் உயரம் குறைந்தவர், அவர் செங்கல்பட்டு சட்டக்கல்லூரியில் பிஎல் படிக்கிறாரு. அவர் உதவி வேண்டும், எனக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு உதவி வேண்டும் என்று ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக எனக்கு டெலிஃபோன் பண்ணியிருந்தார். நான் உடனே சொன்னேன், வாங்க எங்கள் சனிக்கிழமை மீட்டிங் இருக்குது, எங்கள் வாங்க, உங்களுக்கு ஏற்கனவே உதவிகள் பண்ணியிருக்கோம், எனக்கு ஞாபகம் இருக்குது, வாங்க நம்ம இந்த உங்களுக்கு அந்த கல்லூரி தேர்வு கட்டணம் நடத்துவதற்காக உதவிகளை தருகிறோம் என்று அவரை வர சொல்லியிருந்தேன். அவருக்கும் இந்த நேரத்தில் இப்போ தீபக்குமார் குப்தா அவருடைய நண்பர்கள் மூலம் அவருக்கு கல்லூரி கட்டணத்தை, அதாவது தேர்வு கட்டணத்தை கட்டுவதற்காக உதவி புரிந்திருக்கிறோம். இப்போ இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, திரு ஜான்சன் அவர்கள் எனக்கு டெலிஃபோன் பண்ணார். சார், அவங்க நம்ம உதவிக்கரம் சங்கத்தின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளிக்கு அந்த செங்கல்பட்டு கோர்ட்டில் அது அட்வொகேட்டுகளாக தொழில் புரிந்து வருகின்ற என்னுடைய நண்பர்கள் சிலர் அவருக்கு வந்து அவருடைய ஆஃபீஸ்லேயே ஜூனியராக நாங்கள் வேலை கொடுக்க தயாரிக்கிறோம் என்று ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கிறார்கள். இத்தனை நல்ல உள்ளங்கள் கொண்ட நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய சகோதரர்களுக்கு உதவிக்கிரம் சங்கத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இவர் கோபிநாத் உதவிக்கிரம் மாநில சங்க பொதுச்செயலாளர் கோபிநாத் அவர்கள், அப்புறம் உதயக்கரம் சங்கத்தினுடைய மாநில ஆலோசகர் திரு ஆலந்தூர், மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஹரிக்குமார் அவர்கள், அவருடைய மனைவி சரஸ்வதி ஹரிக்குமார் அவர்கள், ராமாபுரம் மேரி, இன்னும் பல சகோதரர்கள்லாம் அதில் கலந்தாங்க. டென்னிஸ் ராஜா உதயக்கரம் டிவியினுடைய தலைமை நிருபர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. ஸோ அந்த கூட்டம் வந்து முடிகிறதுக்கு ஒரு 10 மணி இரவு ஆகிடுச்சு. எனக்கு வந்து அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள முடியாத நிலைமை. ஏன்னா எனக்கு அலுவலகத்தில் எனக்கு ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டாக முடிக்கக்கூடிய ஒரு சில நிர்பந்தங்கள் வேலைகள் இருந்தன. அதாவது எனக்கு நான் இந்த சமயத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாம் செல்லாவிட்டாலும் நாம் எடுத்துக்கொண்ட காரியங்கள் தொய்வின்றி நடைபெறுவதற்கு நம்முடைய சங்கத்தினுடைய பிஆர்ஓ மேரி அவர்கள் எல்லா விதமான கோஆர்டினேஷனையும் அவங்க வந்து இந்த எம்ஜிஆர் பள்ளியினுடைய அந்த பிரின்சிபால் பிருந்தாவருடன் தொடர்பு கொண்டு இந்த எல்லா விதமான உதவிகளையும் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். இப்போ வாங்க அந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மாற்றுத்திறனால நண்பர்களே, முழு வாழ்க்கையில் மாற்றம் வந்திடுமே. தன்னம்பிக்கை தைரியம் கொண்டிருந்தால் நீங்கள் உலகத்தை மாற்றிடும் நாள் வருமே. உழைப்பு அது நேர்மை, உழைப்பு அது நேர்மை. மாற்றுத்திறனால நண்பர்களே, முழு வாழ்க்கையில் மாற்றம் வந்திடுமே. தன்னம்பிக்கை தைரியம் கொண்டிருந்தால் நீங்கள் உலகத்தை மாற்றிடும் நாள் வருமே. மாற்றுத்திறனால நண்பர்களே, முழு வாழ்க்கையில் மாற்றம் வந்திடுமே. தன்னம்பிக்கை தைரியம் கொண்டிருந்தால் நீங்கள் உலகத்தை மாற்றிடும் நாள் வருமே. உழைப்பு அது நேர்மை, உழைப்பு நல்ல சம்பவம். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் அமைப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜான்சர் சார் நம்மளுடைய தொடர்ந்து வரக்கூடியவர் தான். பல நிகழ்வுகளை வந்து நம்ம நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த அரிசி மளிகை பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் சில சார் முருகன் சார் அவங்களும் அவையம் அமைப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் வந்திருக்காங்க. சார் சொன்னாங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் போலே சொன்னீங்கன்னா நிறைய பேர் நான் கொடுத்துருப்பேன், ஷார்ட் டைமில் சொல்கிறதா கொஞ்சம் பேர் கொடுத்துருக்கேன், அடுத்த தினம் நான் நிறைய பேர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சேன். ஏன்னா வந்து நம்ம யாருமே நேருக்கு நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி வருகிறோம். ஒரு சனிக்கிழமையும் அவங்கவுங்க கேள்விப்பட்டு தான் வராங்க. நம்ம யாரும் விளம்பரப்படுத்த எதுவும் செய்யறதில்லை. அவங்கவுங்க இந்த மாதிரி இந்த மீட்டிங் நடக்குது, வாரம் நேருக்கு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, நிறைய மாநில நலத்திட்ட கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுன்னு தான் வராங்க. நம்ம கொரோனா டைமில் கொஞ்சம் பிரேக் இருந்தாலும் இப்போ தொடர்ந்து நம்ம மீட்டிங்கை நம்ம தொடர்ந்து நடத்த வந்துட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதே போல் இவங்களை பார்த்து பல பேர் வந்து இதே போல் உதவி செய்ய வேண்டும். இந்த முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு கூட்டாக ஒரு செய்யக்கூடிய சர்வீஸ் இருந்தாலும் கூட நமது ராமாபுரம் மேரி அவர்கள், திரு நமது டென்னிஸ் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அவர் பகுதியில் யாரெல்லாம் தெரியுமோ உதவிக்கிறதோடு வச்சு ரிப்போர்ட் அவர் யாருக்காக தெரியுமோ அவங்கள்ட்ட அமைப்பை பற்றி சொல்கிறாரு. சொல்லும்போது அவங்களே வந்து இது வந்து வாலண்டியாக கொடுக்குறாங்க. அவங்க அனைவருக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றி. ரியல் கோர்ஸ் படிக்கிறாரு செங்கல்பட்டு காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறாரு, பிஏபிஎல்லு. ஃபைனல் இயருக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது அவர் நம்ம சங்கத்தை எடுத்து கேட்டிருந்தாரு. உடனடியாக நிறைய பேர் இருக்குது வந்து வந்திருக்கக்கூடிய அனைவருமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சார் ஜான்சர் சாராக இருக்கட்டும், நமது ஹரிக்குமார் சாரும் சரி, நமது முருகன் அவங்களும் சரி, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் இப்போ ஒருத்தர் பண்ண முடியாததெல்லாம் ஒரு உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமது மாநில சங்க துணை பொறுப்பாளர் தீபக்குமார் குப்தா அவர்களுடைய உடனே அவர் நண்பர்களுடைய வந்து அவருக்கு அந்த பணத்தை வந்து ஜிபே மூலமா அனுப்பிச்சிட்டாரு. அவருக்கும் நான் தமிழ் எல்லாம் படித்து வக்கீலாகி இந்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திற்கு நிறைய சேவை செய்வது நான் கேட்டுக்கிறேன். நலிந்தவரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிற நேரத்தில் வந்து அடிமனசுலேருந்து உருவானதான் செய்ய முடியும். கட்சியிலோ மற்ற இடத்துலையோ பதவியிலிருந்து நான் அந்த பதவி இருக்குது, இந்த பதவி இருக்குன்னு செய்கிறவங்களெல்லாம் உணர முடியாது. இந்த மாதிரி எந்த பதவி வச்சிருந்தாலும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறதுன்னா பெரிய பதவியில் உள்ள ஒரு ஆள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆள். அதனால மாற்றுத்திறனாளி உதவிகரம் பண்றாங்க. ஒருவர் அவருக்கு ஒருவருக்கு உணவளித்தா 10 உணவு அவருக்கு கடவுள் அளிப்பார் என்பது உண்மைன்றதுனால இந்த ஒரு நல்ல உள்ளங்களை மனமாற பாராட்டுகிறேன் கொடுத்தாரு. அதை உடனே ரதக்குட்டி சார் ஆலோசனை பண்ணி கேட்டுட்டு உடனே அந்த பணத்தை அவருக்கு உதவி பணத்தை உடனே அனுப்பிட்டார் படிக்கிறதுக்கு. அதனால அந்த அவரை மாற்றுத்திறனாளிக்கு அதை உதவி பண்ண அவரை பெருமையாக பாராட்டுறேன். நிறைய நிகழ்ச்சிக்கு வந்து உதவி பண்ணுறோம். இதுவும் வந்து நாங்கள் பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது, இது போல் வாய்ப்பை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நல்லா பண்ண முடியும். இருந்தாலும் எங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா செயல்படுது. இப்போது மனிதர்களுக்கு எல்லாருமே இப்போ நாங்கள் இங்கே வரத்துக்கு எங்களோட அமைப்பில் காரணம் அதுவும் முருகன் சார் தான் முக்கியமாக தான். இப்போ மனிதர்களுக்கு வந்து காசு எவ்வளோ தான் கொடுத்தாலும் போதாதுன்னு தான் சொல்லுவாங்க, எந்த பொருள் கொடுத்தாலும் போதாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வயிறார சாப்பாடுன்றது ஒரு விஷயம் இருக்காங்க போதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக மற்றவங்களுக்கு உதவணுன்றது. ஆனால் உங்கள் பேர் என்ன? நான் தான் சார் கலாமுதுவும் சடங்குடைய செக்ரட்டரி மாநில உதவிக்காரங்கள் வந்து நிறைய முயற்சி பண்ணி நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை என்னாவது ஒரு சிறிய உதவியோட பெரிய உதவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி தான் நாங்கள் பண்ணிடுவோம். என்ன வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல் உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.